Hi friends, welcome to Sasi Madan's Happy Home. இன்னைக்கு நம்ம வந்து லைம் ஜிஞ்சர் ஏல் பார்க்க போறோம். இதுவும் நல்லா இருக்கும். பித்தத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி இஞ்சியை துண்டு துண்டா அரிஞ்சி போட்டு மிக்ஸில அரைச்சுக்க போறோம். தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம். ஏனா நம்ம வடிகட்ட போறோம். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. இது வந்து வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெச்சிரணும். ஏனா அது அடியில வந்து ஒரு சுண்ணாம்பு சத்து ஒரு மாதிரி வெள்ளையா படியும். அது நமக்கு தேவை இல்ல. साधारण विको टी वड़ी ना वड़ी कैन्यूट वाटर ना वड़चर वड़ी कटी कटाम वो अलग अड़ो जिंजर एल इंजी अरचि वड़क वो ना गैस पात्र அதுல வந்து 2 கப் 1 கப் லைம் எடுத்துக்கேன் நான் ஜூஸ் அதனால 2 கப் சக்கரை இதுல வந்து தண்ணிக்கு பதில் நான் மத்த ஜூஸ்ல எல்லாம் வந்து தண்ணி சொல்லிருக்கேன் இதுல வந்து தண்ணிக்கு பதில் நான் வந்து ஜிஞ்சரோட ஜூஸ் எடுத்துக்கறேன் இங்க பாத்தீங்களா நான் சொன்னேனே ஜிஞ்சரை எடுத்துட்டேன் ஃபுல்லா எப்படி படிஞ்சி இருக்கு பாருங்க ஒயிட்டா இது நமக்கு தேவை இல்ல ஏனா சீக்கிர ஜூஸ் கெட்டுடும் இந்த மாதிரி இருந்தா அதனால நான் இத வந்து எடுத்துடறேன் இப்ப தண்ணிக்கு பதில் நான் ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கேன் அது வந்து கொஞ்சம் குறையுது முக்காதா இருக்கு அதல தண்ணி சேர்த்து ফুল டம்ளருக்கு சக்கரையில போட்டேன் நம்ம யூசுவலா வந்து தண்ணி போடுவோம் இது ஜிஞ்சர் ஏலன்றதால தண்ணியே சேர்த்து ஜிஞ்சர் ஜூஸும் சேர்த்தாக்க ரொம்ப தண்ணி ஆயிடும் ஜூஸ் சிரப் அதனால வந்து நான் இப்போ தண்ணிக்கு பதில் ஜிஞ்சர் சேர்த்திருக்கேன் அதே ப்ரோசிஜர் தான் மத்த ஜூஸ் எப்படி செய்தோமோ அதே ப்ரோசிஜர் இதுல டிஃபரன்ஸ் வந்து தண்ணிக்கு பதில் ஜிஞ்சர் ஜூஸ் அவ்வளவுதான் ना ये रेंड मुरा मून मुरा सोल रहे ना ये ना यंगस्टर्स ला सही है चे नल्ला पुरी है ना अर्थ का अगर ना स्टेप बाय स्टेप को ना तिरपी तिरपी सोलने दिए सोली इट रखें एक्सपीरियंस के बंदे नल्ला पुरी जी पागल सोलना वड़ा नहीं है ये ना उनके सही तो पढ़ का माना था ले तो नल्ला करंजरनो चक्कर फुल्ला करंजरनो பாருங்க எல்லா கரஞ்சிடுது கிறிஸ்டல் எதுவுமே இல்ல சக்கரையோட எதுவுமே இல்ல கிறிஸ்டல்ஸ் அதுல வந்து நான் 1/4 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட்டுறேன் போடணும்ன்றது இல்ல இது லைம் ஜூஸ்ன்றதால போடணும்ன்றது இல்ல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பொங்கி வந்ததுனா கொஞ்சம் கேஸ்ல இருந்து அப்படியே எடுத்துருங்க இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா லைம் ஜூஸ் சேக்கணும்
இதுக்கு எந்த எசன்ஸுமே வேண்டாம். ஏன்னா ஜிஞ்சர் ஃப்ளேவரும் இருக்கும், லைம் ஃப்ளேவரும் இருக்கும், கலரும் வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன் கலர் அவாய்ட் பண்ணணும்னு. அதனால இந்த ஜூஸ் வந்து நல்லாவே பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜிஞ்சர் சேர்க்கறதால. ஆறட்டும் ஆறுனதும் லைம் ஜூஸ் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுத்து, சிரப் நல்லா ஆறிடுத்து. இப்போ அதில் வந்து நான் ஒரு கப்பு லைம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். அவ்வளோதான், லைம் ஜிஞ்சர் ஏர் ரெடி. கலர் வந்து உங்களுக்கு இதுவே போதும். கலர் வேணும்னு விருப்பப்படுறவங்க எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை முடிச்சுட்டு சர்க்கரையில் அழுக்கு, அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தில் சில சில பீஸ் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வடிகட்டுறதுக்கு இப்படி வடிகட்டிடுங்க. பாட்டிலில் நிரப்புறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு பாட்டில் எப்படி ஃபில் பண்ணணும்னு காமிக்கிறேன். பாட்டில் நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா சுடுதண்ணி ஊற்றி கழுவிடுங்க. கழுவிட்டு ஏதாவது ஒரு ஃபனல் எடுத்துக்கோங்க. நிறைய ஃபனல்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து இந்த மில்க் குக்கரோடலாம் முன்னாடி கொடுப்பாங்க, இந்த குட்டி குட்டி ஃபனல்ஸ். அதெல்லாம் வீட்டில் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அந்தந்த பாட்டிலுக்கு ஏற்றா போல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பாட்டில்னா இந்த சின்ன ஃபனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி கூட இருக்குது பாருங்க. இதுதான் குழந்தைங்க சொப்பு சாமானில் இருந்தது. அந்த மாதிரி எதையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நிறைய ஃபனல்ஸு. பெரிய பாட்டில்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபனல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதையே ஃபில் பண்ணி காமிக்கிறேன்னா அதை கொஞ்சம் கேப் விடணும். அதனால் வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஜூஸ் ஜூஸ் பாட்டில்லாம் வெளியில் விற்கிறதுல கூட பார்ப்பீங்க, கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. அது ஏன்னா இந்த மாதிரி இதை ஹெட் கேப்புன்னு சொல்லுவோம். இந்த கேப் விடணும். ஏன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து பாட்டில் வந்து பர்ஸ்ட் ஆகாது, உடஞ்சி போகாது. அதனால் எப்போவுமே ஜூஸ் ஃபில் பண்ணிச்சே இந்த ஹெட் கேப்பை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு உள்ள ஃப்ரிட்ஜிலேயோ வெளியிலையோ எப்படியோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லைம் ஜிஞ்சர் ஏர் ரெடி. இப்போ பாருங்கள் எப்படி கலக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டம்ளரில் எடுத்துக்கோங்க. ரொம்ப காட்டாக வேணும்னா நிறைய எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போதும் அப்படின்னா கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டரர் போட்டுட்டு கொடுத்துட்டீங்கன்னா பசங்க கலக்கி கலக்கி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லைம் ஜிஞ்சர் ஏல் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.